ஒரு ஊர்ல சாரதா அனாமிகாங்கிற ஏழு மாமியார் மருமக இருந்தாங்க. அந்த ஊரு பண்ணையார் ராமநாதன் கிட்ட பேசி அவரோட நிலத்துல ஆடு மாடுகளுக்கு தேவையான புல்ல வளர்த்து அந்த பச்சை புல்ல வித்துக்கிட்டு இருந்தாங்க. அதுல கிடைச்ச பணத்தை வச்சுதான் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க. மாமியாரும் மருமகளும் புல்ல அறுத்துக்கிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட அவங்க புருஷங்க பிரசாத் ரமேஷ் வந்தாங்க. சாரதா அவங்கள பார்த்தாங்க. கொஞ்சம் கோபமா, என்னது அப்பாவும் பிள்ளையும் வழி தவறி இங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் குறுக்கிட்டு, அது அம்மா, நானும் அப்பாவும் கல்ஃபுக்கு போய் பணம் சம்பாதிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வேண்டாம்ப்பா, இது வரைக்கும் நீயும் உங்க அப்பாவும் சம்பாரிச்சு கொடுத்த வரைக்கும் போதும். வீட்டில இருந்து குழந்தைங்களை பார்த்துக்கோங்க போதும் அப்படின்னு சொன்னதால அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இனிமே என்ன பேசினாலும் இங்கே எடுப்படாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா மாமியாரும் மருமகளும் மறுபடியும் புல்லு வெட்டுற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போனதும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் அந்த புல்லுக்கு நடுவுல கொஞ்ச தூரத்துல தங்க நிறத்துல மின்னிக்கிட்டு இருக்க ஏதோ ஒண்ணு தெரிஞ்சது. அதை பார்த்து ரெண்டு பேரும் ஷாக் ஆனாங்க. ரெண்டு பேரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தை, அந்த இடத்துல ஏதோ மின்னிக்கிட்டு இருக்கு, என்னவா இருக்கும்? ஆமா மருமகளே, தங்க நிறத்துல மின்னுது, என்னவா இருக்கும்? அது என்னன்னு எனக்கு என்னடிமா தெரியும்? போய் பார்க்கலாம் வாங்க அத்தை, அப்பதானே அது என்னன்னு தெரியும். முதல்ல நீ போமா, பின்னாடியே நான் வரேன், உன் பின்னாடியே நானும் நடந்து வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு தைரியமா மாமியார் மருமகளும் மின்னிக்கிட்டு இருக்க அந்த வெளிச்சத்துக்கிட்ட வந்தாங்க. அந்த இடத்துல முட்டையா தங்க நிறத்துல ஒரு பொருள் இருந்துச்சு. அனாமிகா அதை எடுத்து பார்த்தா, அத்தை இது மாட்டு சாணம், தங்கமா மின்னிக்கிட்டு இருக்க மாட்டு சாணம். அத்தை என்னடி மணி சொல்ற, மாட்டு சாணம் எப்படி தங்கமா மாறும்? ஆமா அத்தை, வேணும்னா நீங்களே பாருங்க அப்படின்னு அனாமிகா கொஞ்சம் தங்க சாணத்தை எடுத்து சாரதா கையில வச்சாங்க. சாரதா முகந்து பார்த்தாங்க. ஆமா மருமகளே, இது மாட்டு சாணம்தான். ஆனா இந்த நிலத்துல வந்து எந்த மாடு ஆடு வந்து இந்த தங்க சாணத்தை போட்டுட்டு போயிருக்கும் தெரியலையே. அதான் எனக்கும் புரியல அத்தை. சரி மருமகளே, இந்த தங்க சாணத்தை ஒரு இடத்துல ஜாக்கிரதையா வெய்யு. இந்த தங்க சாணம் எப்படி நம்ம நிலத்துக்கு வந்தது, யாரு கொண்டு வந்து போட்டிருப்பான்னு நம்ம பார்க்கணும். என்ன பண்ணலாங்கிறதையும் யோசிப்போம். சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லி அனாமிகா அந்த தங்க சாணத்தை கொண்டு போய் பக்கத்துல கொண்டு போய் ஒளிச்சு வச்சான். யாரும் பார்க்கலன்னு உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமா மறுபடியும் புல்ல இருக்கிற அவங்க நிலத்துக்கு வந்து அப்ப வரைக்கும் அறுத்த புல்லுக்கட்டை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு சாரதாவும் அனாமிகாவும் அந்த இடத்துல இருந்து மண் ரோட்டுக்கு கிளம்பி வந்தாங்க. அந்த மண் ரோட்ல நடந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. தினந்தோறும் மாமியார் மருமக சாரதா அனாமிகா நிலத்துக்கு வரும்போதெல்லாம் அவங்களுக்கு அந்த தங்க நிறத்துல சாணம் கிடைச்சிட்டு இருந்தது. இது எப்படிமா சாத்தியம்? எனக்கும் அதேதான் அத்தை, புரியவே இல்லை. ஆனா இது எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு மாமியாரும் மருமகளும் அன்னைக்கு ராத்திரி எந்த சத்தமும் போடாம அந்த நிலத்துல இருந்த கொட்டகையோட கட்டல்ல படுத்துக்கிட்டு தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு மாடு ஆகாயத்திலிருந்து இறங்கி நிலத்துல அவங்களுக்கு கொஞ்ச தூரத்துல இறங்கி வந்து நின்னது. அங்கிருந்து நடந்து கொஞ்ச தூரத்துல அங்கிருந்த புல்ல மேய்ஞ்சது. அதுக்கப்புறமா அங்க தங்க சாணத்தை போட்டுட்டு போச்சு. அது எல்லாத்தையும் பார்த்த மாமியாரும் மருமகளும் அந்த மாட்டுக்கு எதிர்க்க வந்து நின்னாங்க. கோமாதா, என்னமா இது இல்ல, இந்த தங்க சாணத்தை எதுக்காகம்மா போடுற? நன்றி கடனை தீக்குதா சாரதா? என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியுமா? அட ஆமா, நீங்க தான் கோமாதாவாச்ச. என்ன நீங்க மறந்துட்டீங்களா? இப்ப ஞாபகத்துக்கு வரும் பாருங்க அப்படின்னு சொல்லி கோமாதா அதோட நெத்திய காமிச்சது. அப்ப அதோட நெத்தியில மூணு கோடு இருந்தது. அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஒரு நாள் குளத்துக்கு பக்கத்துல இருந்த காட்டுல ஒரு மரத்துல மாட்டோட தலை சொருகிக்கிட்டு இருந்தது. உதவிக்காக அந்த மாடு கத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்போ தலையில புல்லுக்கட்டை எடுத்துக்கிட்டு மாமியார் மருமக சாரதா அனாமிகா ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது தூரத்துல கத்திக்கிட்டு இருந்த மாட்டோட சத்தம் கேட்டுச்சு. அத்தை, ஏதோ மாடு ஆபத்துல இருக்குன்னு நினைக்கிறேன், அது உதவிக்காக கத்துற மாதிரி இருக்கு, உங்களுக்கு அது கேக்குதா? ஆமா மருமகளே. சரி சரி, வா வா, போய் என்னன்னு பாத்துட்டு வருவோம். சத்தம் எங்க வருதோ அதை நோக்கி போவோம். சரிங்க அத்தை அப்படின்னு மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டு கையில புல்லுக்கட்டோட அந்த மாடு கத்திக்கிட்டு இருக்க திசையை நோக்கி போனாங்க. அங்க போய் பார்த்த ரெண்டு பேருக்கும்
மரத்துல சொருகிக்கிட்டு ரத்த காயத்தோட கத்திக்கிட்டு இருந்த மாடை ரெண்டு பேரும் பார்த்தாங்க. ஒரே ஷாக் ஆயிட்டாங்க. மாடு கிட்ட வந்து அத கொஞ்சம் சாந்தப்படுத்தினாங்க. கோமாதா பயப்படாத, கொஞ்சம் பொறுத்துக்கோ, நாங்க இருக்கோம் உன்னை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை ரெண்டு பேரும் கட் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா சீக்கிரமா அந்த மரத்துல இருந்து மாட்டை காப்பாத்தினாங்க. அப்போ மாட்டோடைய தலையில பயங்கரமா அடிபட்டு ரத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு. அத கவனிச்ச அனாமிகா காட்டுல அங்கேயும் இங்கேயும் தேடினா. அப்ப கொஞ்ச தூரத்துல ஒரு சின்ன செடி இருந்துச்சு. உடனே ஓடி போய் அந்த பச்சலைகளை பறிச்சுட்டு வந்து கசக்கி காயத்துக்கு போட்டான். அந்த காயம் மாடு கத்துச்சு. அத சமாதானப்படுத்த, பொறுத்துக்க கோமாதா, இந்த பச்சலை போட்டதும் கொஞ்சம் எரியும் தான், ஆனா காயம் சீக்கிரமா ஆறிடும். என் பேரு அனாமிகா, இவங்க ஏன் மாமியார், இவங்க பேரு சாரதா அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த மாடு அங்கிருந்து போயிடுச்சு. இப்படி மாமியாருக்கும் மருமகளுக்கும் அன்னைக்கு நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. நல்லா இருக்கியா கோமாதா? நல்லா இருக்கேன். அன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் பண்ண உதவியால நான் உயிரோட திரும்பி போன தெரியுமா? அப்ப எனக்கு ஒரு சாபம் இருந்துச்சு. காயம் ஆறின உடனேயே என்னோட சாபமும் முடிஞ்சு போனதுனால எனக்கு விமுக்தி கிடைச்சது. இப்ப நான் மாய மாடு. ரொம்ப நாளாவே வானத்திலிருந்து நான் உங்களை பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க கவலையில இருக்கீங்கன்னு தெரிஞ்சது. என் நன்றி கடனை தீர்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அத உங்களுக்காக இந்த மாட்டு சாணத்தை கொடுத்தேன். இதை வச்சுட்டு சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி மாடு அந்த இடத்த விட்டு போச்சு. அன்னையிலிருந்து சாரதாவும் அனாமிகாவும் அந்த தங்க சாணத்தை வித்து அது மூலமா கிடைச்ச பணத்தை வச்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பட்ட பகல்ல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த ரமேஷ், சுரேஷ், பிரசாத் மூணு பேரும் வயலோரம் இருந்த மரத்தடிக்க வந்தாங்க. மூணு பேரும் அங்க உட்காந்துக்கிட்டு மத்தியான சாப்பாடு சாப்பிட்டாங்க. அப்பா, நீங்களாவது அம்மா கிட்ட சொல்லலாம்ல, ரெண்டு பேரையும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் உங்க அம்மாக்கு இல்லப்பா, மருமகள்கள் கிட்டதான் சொல்லிட்டு வந்தேன். நம்ம போகிறதுக்குள்ள ரெண்டு மருமகள்களோட அந்த மாமியாரோட கொட்டம் ஒழியும். எனக்கு தெரிஞ்சு மருமகள்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பிரசாத் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாரு. சரியா அந்த நேரத்துல ரெண்டு மருமகள்கள் அனாமிகா அமிர்தா தங்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்க மாமியாருக்கு புத்தி சொல்லி கொடுக்கற நேரம் வந்துருச்சு நினைச்சாங்க. ரெண்டு பேரும் ஹாலுக்கு வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நடுவுல சாரதா வந்தாங்க. என் கைய பாத்தியா, எவ்வளவு முரட்டுத்தனமா இருக்குன்னு, ஒரு அடி போட்டேன் அவ்வளவுதான் நீ விழுந்துருவ அப்படின்னு அமிர்தாவ அனாமிகா அடிக்க போனா. அமிர்தா விலகிட்டா. அனாமிகாவோட கையு சாரதா கண்ணத்துல விழுந்தது. அத கொஞ்சம் கூட எதிர்பாராத சாரதா கைய எடுத்து கண்ணத்துல வச்சுக்கிட்டு ஐயோ வலிக்குதே அப்படின்னு சொன்னாங்க. அத பார்த்து ரெண்டு மருமகள்களும் சிரிச்சாங்க. மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப என்ன சொல்ல வர உன் பெருமைய பத்தி? நீ ஒரு அடி அடிச்சதுக்கு அத்தை ஆன்னு சொன்னாங்க, அதுக்கு என்ன பயப்பட சொல்றியா? இப்ப பாரு என் அடிக்கு என்ன பதில் சொல்றேன்னு அப்படின்னு அமிர்தா சொன்னத யோசிச்சுக்கிட்டு இருக்கிற கேப்லயே அமிர்தா வேகமா செயல்பட்டு பலார்னு இன்னொரு கணத்துல அரைஞ்சா. அப்போ அவளோட கையச்சும் கணத்துல பட்டுச்சு. சாரதா ரெண்டு கணத்துலயும் கைய வச்சுக்கிட்டு கோபமா கத்துனாங்க. அடியே நிறுத்துங்கடி, உங்க ரெண்டு பேருக்கோ இன்னைக்கு என்ன வந்தது, இப்படி அடிச்சுக்கிட்டு சாவறீங்க அப்படின்னு மாமியார் சொன்னத காதுல வாங்காம ரெண்டு பேரும் அவங்கள சுத்தமா கவனிக்காம ரெண்டு பேரும் அவங்கவங்க வழிய பாத்துட்டு போயிட்டாங்க. யுத்தம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்ச சாரதா இந்த ரெண்டு மருமகள்களுக்கும் அப்படி என்னாச்சுன்னு யோசிச்சுக்கிட்டு சோஃபாக்கு வந்தாங்க. அப்போ சப்பாத்தி கட்டை, தொடப்ப கட்டை ரெண்டு பறந்து வந்து சாரதாவோட மண்டையில டமால்னு உழுந்தது. அப்போ ஷாக்கான சாரதா, இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கு என்னடி வந்து ஒழிஞ்சுது, இப்படி அடிச்சுக்கிறீங்களே, நீங்க அடிச்சுக்கிட்டா பரவாயில்ல, என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது மறுபடியும் பிளேட்ஸ் பறந்து வந்து சாரதாவோட தலை மேல விழுந்தது. அதுக்கப்புறமா ரெண்டு கிளாஸ், ரெண்டு சொம்பு, ரெண்டு தலகாணிங்க பறந்து வந்து சாரதா மேல விழுந்தது. சாரதாவுக்கு ரெண்டு மருமகள்களும் சேர்ந்து தண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் அனாமிகாவும் அமிர்தாவும் சேர்ந்து தோட்டத்துல பூக்களை பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பூக்களை பறிச்சுக்கிட்டு இருக்கும் போதே தங்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க சாரதாவ எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அக்கா, அத்தை கிட்ட தண்ணி காட்டுற மாதிரி ஏதாவது புது ஐடியா இருக்கா? இல்லடி அமிர்தா, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன ஆனாலும் நம்ம அத்தைக்கு நம்மளோட அடி எப்படி இருக்குன்னு காமிச்சாகணும். அதான்
எப்படி காமிக்கிறதுன்னு எனக்கு முன்னாடி சொல்லுக்கா. உனக்கு சொல்றதுக்கு எனக்கு முதல்ல யோசனை வரணும்ல. எனக்கு ஒரு யோசனை வருது, ஆனா அது கூட செலவும் இருக்கே. அது மட்டும் இல்ல, நம்ம மேல அவங்களுக்கு சந்தேகம் வந்தது நம்ம கதையே முடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம இப்படிதான் பண்ணுவோம்னு ஜாக்கிரதையாவும் இருப்பாங்க. அதெல்லாம் சரிடி, உனக்கு வந்த யோசனை என்னன்னு சொல்லு. ஒரு வாழைத்தார வாங்கிக்கிட்டு வந்து பழத்தெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு தோலை வாசல் முழுக்க போட்டுடலாம்க்கா. அத பாக்காத அத்தை வெளியில இருந்து வரும்போது கீழே பார்க்காம கால் எடுத்து வைப்பாங்க, டமால்னு கீழே விழுவாங்க, முன் பல்லு ரெண்டு காலி. நம்ம அத்தை சாதாரண அத்தை இல்லடி, சாரதா. கண்ணு முன்னாடி மட்டும் இல்ல, பின்னாடி கூட இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க எங்க இருந்தாலும் அவங்க மனசு மட்டும் நம்மளையே சுத்தி சுத்தி இருக்கும். இதெல்லாம் சரியாகாதடி. அது மட்டும் கிடையாது, நம்ம மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு பூக்களை பறிச்சுட்டு அந்த பூச்செடிகளுக்கு நடுவுல இருந்த பெஞ்சில உட்கார்ந்தாங்க. மாமியார் சாரதாவுக்கு எப்படியாவது பாடம் சொல்லி கொடுக்கணும்னு ரெண்டு பேரும் யோசிச்சாங்க. ஆனா எப்படிங்கிறது தான் ரெண்டு பேருக்கும் புரியல. பயங்கரமா யோசிச்சாங்க. அப்பதான் அனாமிகாவுக்கு சூப்பரான ஒரு ஐடியா வந்துச்சு. அமிர்தா, இப்ப வெளியில போன அத்தை திரும்ப வருவாங்கல்ல, நம்ம கேட்டு கிட்ட போயி நம்ம அத்தைக்கு பின்னாடி போய் நின்னுப்போம். பயங்கரமா அடிப்போம், செம்மையா புடிச்சு திட்டுவோம். என்ன சொல்ற? திட்டுறது அடிக்கிறதெல்லாம் ஓகே, அதுக்கப்புறம் துணியை எடுத்துட்டு நம்மள பாத்துட்டாங்கன்னா? அப்ப நம்ம பயந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு, ஐயோ அத்தை நீங்களா, திருடின்னு நினைச்சிட்டோம். ஆனா நீங்க ராத்திரி தானே வரேன்னு சொன்னீங்க, அதனாலதான் இப்ப வந்தது திருடின்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னா சரியா போயிடுது அப்படின்னு அனாமிகா சொன்னதும் அமிர்தா சந்தோஷப்பட்டா. வாரே வா அக்கா, சூப்பர் ஐடியா அக்கா இது. அவ்வளவுதான், நம்ம ரெண்டு பேரோட மாமியாருக்கு இன்னைக்கு சாயந்தரம் கிடைக்க போற பரிசு சாதாரணமானது இல்ல அப்படின்னு சந்தோஷப்பட்டு அனாமிகா அமிர்தா ரெண்டு பேரும் அங்க இருந்து வீட்டுக்கு வந்தாங்க. பறிச்ச பூவெல்லாம் கவர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சாங்க. ஃப்ரிட்ஜ்ல இருந்து பழம் எடுத்து சோஃபால உட்காந்துக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏய் திருப்தியா சாப்பிடு, அத்தைக்கு ஒரு பழம் கூட வைக்க கூடாத. அத்தைய இன்னைக்கு கும்மரு கஞ்சி காய்ச்சிடலாம். நீதான் பாக்க போறியக்கா, ஒரு கலக்கு கலக்கிடலாம். நம்ம இதெல்லாம் பண்றத பார்த்து வேணும்னே தான் இந்த பொண்ணுங்க நம்மள பழி தீக்குறாங்கன்னு அத்தைக்கு இன்டைரக்டா புரியணும். மறுபடியும் நம்ம கிட்டேயே அவங்க வரக்கூடாது. ஆமாண்டி அப்படின்னு ரெண்டு மருமகள்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நேரம் போச்சு. சாயந்தரம் மணி 4 ஆகும்போது வெளியே போன சாரதா வீட்டுக்கு வந்தாங்க. மருமகள்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாசல்ல அவங்க பிளான் பண்ண மாதிரியே கையில துணிய வச்சுக்கிட்டு சாரதாக்கு பின்னாடி நின்னு மூஞ்ச மூடிட்டாங்க. அடியே திருட்டு கழுத, தேவத மாதிரி எங்க அத்தை வீட்டுல இல்லாதப்ப திருட வந்தியா, உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் அப்படின்னு அனாமிகாவும் அமிர்தாவும் போட்டு அடி அடி நடிச்சாங்க. அனாமிகா துணிய இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டும் திட்டிக்கிட்டும் இருந்தாங்க. அந்த நேரம் விவசாயத்தை முடிச்சுட்டு பிரசாத், ரமேஷ், சுரேஷ் மூணு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. அனாமிகா அமிர்தா ரெண்டு பேரும் யாரையோ அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னதும் கண்டிப்பா அது நம்ம அம்மாதான்னு ரமேஷுக்கும் சுரேஷுக்கும் புரிஞ்சிருச்சு. பிரசாத்துக்கு கூட விஷயம் புரிஞ்சுது. யாருமா இது, திருடுறதுக்கு வந்திருக்காளா, இந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு பிரசாத் கூட இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு நினைச்சு தேக்கி வச்ச பழியெல்லாம் அடிச்சு தீத்துட்டாரு, திட்டவும் செஞ்சாரு. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா சாரதா மேல மூடி இருந்த முக்காடை எடுத்தாங்க. ஒன்னும் தெரியாத மாதிரி அனாமிகா சொன்னா, ஐயோ அத்தை நீங்களா, எங்களை மன்னிச்சிருங்க அத்தை, நீங்கன்னு நினைக்கல அப்படின்னு ரெண்டு மருமகள்களும் சாரதா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. மருமகள்கள் ரெண்டு பேரும் வேணுனே தான் இதெல்லாம் செஞ்சாங்கன்னு சாரதாக்கு புரிஞ்சுது. ஆனா புருஷன் எதுக்காக அடிச்சாருன்னு மட்டும்தான் அவங்களுக்கு புரியல. இந்த மாதிரி மருமகள்கள் ரெண்டு பேரும் மாமியார மாத்த என்னென்னமோ முயற்சி பண்ணி வெற்றியும் அடைஞ்சாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.